குரு கணபதி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆமாங்க, என்னதான் நம்ம மனசில் உள்ள இறை வழிபாடு பண்ணாலும், வீட்லேயே இறை வழிபாடு பண்ணாலும், இறையொருள் நிறைந்த கோவிலில் போய் இறைவனை வழங்கும் போது தான் நம்மளுடைய மனசு சாந்தி அடையும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு புதுவித தன்னம்பிக்கையும் கூட பிறக்கும். அந்த வகையில் எந்த மாதிரியான கோவிலுக்கு எந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலின் சிறப்பம்சங்களை பற்றி பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கு எந்த கோவிலை பற்றின சிறப்பம்சங்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் திரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து போற்றுகின்றோமே. ஐந்து முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே. புதுக்கோட்டை மாவட்டத்திலே தலைமையான மிக சிறப்பு பெற்ற பழமையான வாரிலே புனையப்பட்ட குடவரை கோயில் ஏழாம் நூற்றாண்டுடைய மகேந்திர பல்லவருடைய காலத்துடைய கோயில். புதுக்கோட்டையை ஆண்ட மன்னர்களின் குலதெய்வமாகவும் விளங்கி வந்தது. இந்திர சபைக்கு காலதாமதமாக வந்ததுனால பூலோகத்துக்கு காட்டு பசுவை அனுப்பிட்டாங்க. அந்த காட்டு பசுவாக வந்தது தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்தலங்களாக சென்றிருக்கு. அந்தமாரி வரும்பொழுது மகிழம்பு பூக்கக்கூடிய மரத்தினுடைய காடு இந்த கோவில். அங்கே கபில முனிவர்கள் தவறியிருக்காங்க. இந்த காமதேவனும் சாபத்தால் வந்ததை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது, கங்கையிலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு வா, உனக்கு சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். டெய்லி அதுமாரி கங்கையிலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகத்தை பண்ணிகிட்டு இருக்கு. அந்தமாரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பசுனுடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் வேங்கை ரூபத்தில் அடித்து சாப்பிட்றதுக்காண்டி வரார். அந்தமாரி வரும்பொழுது இந்த பசுனோட சொல்கிறது, நான் வந்து மகிழேஸ்வர சேஸ்திரத்தில் போய் சிவனுக்கு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு வந்துடுறேன், நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இரையாகிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு காதலுடைய ஜலத்தை மகிழவனேஸ்வரருக்கு அபிஷேகத்தை பண்ணுது, மறு காதலுடைய தண்ணீரை மேலே பாறையில் கொம்பு நாளாக கீறி இந்த ஜலத்தை ஊற்றிட்டு போடுது. போகும்பொழுது சொல்கிறது பசு, இந்தமாரி வரும்பொழுது என்னை வேங்கையை அடித்து சாப்பிட்றதுக்காண்டு வந்தோம், நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் வந்துட்டு இரையாகிக்கிறேன்னு, அதனால் நீங்கள் எனக்கு இரண்டு வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மனுஷாலே செஞ்ச ஒரு பாவ புண்ணியத்தை இறைவன்ட போய் நான் செஞ்சது தப்பு, எனக்கு பிராயச்சித்தம் பண்ணி எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு தானே சொல்கிறோம். அந்தமாரி சொல்லும் பொழுது அந்த பசு சொல்லிட்டு போகும் பொழுது அந்த வேங்கையை அடித்து சாப்பிட்றதுக்காண்டி வரும் பொழுது சொல்கிறது, தண்ணீர் எப்பவும் வெட்டாமல் இருக்கணும் அபிஷேகத்துக்கு, எனக்கு மேலே மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது பசு அந்த வேங்கையை அடித்து சாப்பிட போன நேரத்தில் பரமசிவன் பார்வதியும் சாப்பிட மோட்சம் கொடுத்தார். அதனால தான் திருன ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை, கோ அப்புடின்னா பசு, கர்ணம்னா காது, திருக்கோக்கர்ணேஸ்வரன் பேர். சுவாமி சுயம்பு ஏழாம் நூற்றாண்டுடைய மகேந்திர பல்லவருடைய காலத்துடைய குடவரை கோயில். ஸ்தல விருஷிகம் மகிழம்பு மரம். இந்த கோயிலில் ரெண்டு தீர்த்தம், மங்கள தீர்த்தம் சொன்ன தீர்த்தம், ரெண்டு அம்பாள் பிரகதம்பாள் மங்களநாயகி, சிவன் ரெண்டு, மகிழ்வனேஸ்வரர் கோகர்ணேஸ்வரர் ரெண்டு சிவன். தட்சிணாமூர்த்தி இங்கே ரொம்ப விசேஷம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிழக்கை பார்த்துக்கூடிய சன்னதி அடைச்சி வச்சிருப்பா, தெற்க பார்த்து கோயில் இருக்கும். ஏன்னா ஒரு வழிபாட்டுக்கு ஒரு குருநாதர் வேணும், அதனால் தட்சிணாமூர்த்தி. அடுத்தாற் போல் பிரதானமான முழுமுதற் கடவுள் விநாயகர், ரெண்டு பேரும் சேர்ந்து தெற்க பார்த்து இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில் தான். காலபைரவர் ரொம்ப விசேஷம் இங்கே, அதனால் ரொம்ப இங்கே வந்துனா அம்பாளுக்கு புதுக்கோட்டை ராஜாக்கள்லாம் இனிஷியல் போட்டு கையெழுத்து போட மாட்டாங்க. ஸ்ரீ பிரகதாம்பாள் தாசன் பைரவத்துண்டை மான், பிரகதாம்பாள் தாசன் ராஜகோபால துண்டை மான் தான் கையெழுத்து போடுவாங்க. இந்த அம்பாளுடைய தாசன் சதாசிவ பிரம்மேந்தர் மணல்னால உபதேசம் பண்ணி தட்சிணாமூர்த்தி மூலமந்திரத்தை அவருக்கு எழுதி கொடுத்தார், அதனால் ராஜகுருவாயிட்டார் சதாசிவ பிரம்மேந்தர். அம்பாளுடைய பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு நாணயம் வெளியிட்டுக்கு சொன்னால்
அதனுடைய எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாணயங்கள் விட்டாங்க மன்னர்கள். இந்த புதுக்கோட்டையின் ராஜா மட்டும் தம்பாளுடைய நாணயத்தை விட்டார். அதுதான் அரைக்காசம்மன் சொல்லுவாங்க, அம்மன் காசு. அதை பிரசாதமாக வருஷத்துக்கு மூன்று முறை தசரா வந்து ரொம்ப விசேஷம். மைசூருக்கு அடுத்தது இங்கே தான் தசரா. இந்த தசரா அன்னைக்கு 9 நாளைக்கு சுமங்கலிக்கு வரவர்களுக்கு ஒரு அப்படி நல்ல ஒரு அம்மன் காசும் கொடுத்துருக்கார். அதுமாரி ஆடிப்புற திருக்கல்யாணம் சித்திரையில் மதுரையில் நடக்கிற மாதிரி இங்கே வெடி வெடி நடக்கும். ஊஞ்சலில் வச்சு ஆடி நலங்கு பாட்டு பாடி ஊரில் உலக்கரைச்சி உரலில் வச்சு இது பண்ணி அந்தமாரி நடக்கும்போது சுமங்கலிகளுக்கு ஒரு அம்மன் காசு, ஒரு சாதம், சீயக்காய், எண்ணெயெல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்கு குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்தமாரி சித்திரை திருவிழா அன்னைக்கு 7ஆம் திருவிழா அன்னைக்கு புதுக்கோட்டை ஆண்ட ராஜாவினுடைய சமஸ்தானத்தில் இருந்தக்கூடிய திவான் பேஷ்காரருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மன் காசு கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 3 முறை கொடுத்துருக்காங்க அந்த அம்மன் காசை. அதை குழந்தைகளுக்காண்டி வாங்கி இடுப்பில் வந்து பயபத்திரம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த குழந்தை அதனால் அம்மன் காசுங்கிறது இப்போ நாளடைவில் அரக்காசம்மன் சொல்லிட்டான். அம்பாளுடைய ஸ்டில்லு உயரமாக இருக்கும். இது கல்யாண குளத்தில் உட்காந்துருக்கிறது அம்பாளுடைய காசு, அதனால் அரக்காசம்மன் சொல்லி நாளடைவில் ஆகி போடுது. ரொம்ப விசேஷமானது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் மாரி நிலங்கள் மாரி வேல்டுலேயே கிடையாது. ஒரு தடவை ஒரு நகையை சாத்திட்டா அடுத்த வருஷத்துக்கு தான் சாத்த முடியும். புதுக்கோட்டையினுடைய கருவூலத்தில் இருக்குது. அதாவது திருவிழா கொடுத்து சாத்துக்கலாம். ரொம்ப விசேஷமானது. குழந்தை பேர் இல்லைன்னா வேண்டிக்கலாம், தொலைஞ்ச பொருள் இருந்தாலும் வேண்டிக்கலாம். அவளுக்கு சரசநாமம் பிடிக்கும். அதனால் பாயசம், பயத்தம்பரம் பாயசம் வைக்கணுங்கிறதுக்காண்டி வெள்ளத்தை வச்சு வேண்டிக்கிறது. அதனால் வெள்ளத்தை வந்து வேணும்னா எந்த பொருளும் களவான பொருள் கலந்து நினைவு இல்லாத வச்சுருந்த பொருள் கிடச்சிடும். அப்படிப்பட்டது. புதுக்கோட்டையில் 220 கோயில் இருக்குது. இந்த கோயிலில் எங்கே போனாலும் இவளுடைய பேர் தான் பிரதகம்பால் பிரியநாயகின்னு. இந்த குழந்தைகளுக்காண்டி வேண்டி இருந்தாலும் இங்கே வந்து இருக்கு நலுங்கு சில வளகாப்பு எல்லாம் இங்கே தான் நடத்துவாள். அதனால் குழந்தை பாக்கியம் போட்டால் கோகர்ணம், கோகர்ணேசன், பெரியநாயகி, பிரகதாம்பா இப்படி தான் பேர் வைப்பேன். ரொம்ப விசேஷமான கோயில். வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணி எல்லா அருளையும் பெற்று சில மாதிரி கேட்டுக்கொள்வோம். என்னுடைய பேர் குமார் என்கின்ற சிவராமகிருஷ்ணன். இந்து சமய வார வழிபாட்டினுடைய துணைச் செயலாளராக இருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நகராட்சி பள்ளியினுடைய புத்திரவாசிரியர் கழகத்தினுடைய தலைவராகவும் இருக்கேன். நேர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.